பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. வாரும் 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 எந்தன் தூயாவியே, தாரும் 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 உந்தன் கொடைகள் தாருமே. வாரும் 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 எந்தன் தூயாவியே, தாரும் 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 உந்தன் கொடைகள் தாருமே. வார்த்தையாய் வந்து எம்மில் தங்குமே, வாழ்க்கையின் வழிதனை காண செய்யுமே. வாரும் 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 எந்தன் தூயாவியே, தாரும் 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 உந்தன் கொடைகள் தாருமே. வெண்புறாவை இறங்கி ஆற்ற தாருமே, பெருங்காற்றாய் வீசி என் பாவம் போக்குமே. வாரும் 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 எங்கள் தூயாவியே, தாரும் 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 உந்தன் கொடைகள் தாருமே. கொடைகள் பொழிந்து பலத்தை தாருமே, அர்ப்பண அபிஷேகத்தால் என்னை நிரப்புமே. வாரும் 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 எந்தன் தூயாவியே, தாரும் 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 உந்தன் கொடைகள் தாருமே. சிலுவைகளை சுமப்பதற்கு சக்தி தாருமே, மனிதநேயம் என்னிலே மலர செய்யுமே. வாரும் 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 எந்தன் தூயாவியே, தாரும் 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 உந்தன் கொடைகள் தாருமே. ஆற்றலோடு பேசிடவே வார்த்தை தாருமே, உன் வார்த்தையிலே வாழ்ந்திடவே என்னை மாற்றுமே. வாரும் 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 எந்தன் தூயாவியே, தாரும் 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 உந்தன் கொடைகள் தாருமே. விருப்பத்தோடு செபித்திடவே வெளிச்சம் தாருமே, ஏற்றி போற்றி புகழ்ந்திடவே நிறைவு தாருமே. வாரும் 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 எந்தன் தூயாவியே, தாரும் 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 உந்தன் கொடைகள் தாருமே. வாரும் 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 எந்தன் தூயாவியே, தாரும் 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 உந்தன் கொடைகள் தாருமே. வாரும் 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 எந்தன் தூயாவியே, தாரும் 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 உந்தன் கொடைகள் தாருமே. வாரும் 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 எந்தன் தூயாவியே, தாரும் 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 உந்தன் கொடைகள் தாருமே.
இயேசுவாக மாறணும், இயேசுவாக வாழணும். அனுபவத்தை நாம் எல்லாரும் பெற வேண்டும். அந்த இயேசு பரிசுத்தாவில் ஆட்கொள்ளப்பட்ட போது அதே மாதிரி நாமும் பரிசுத்தாவில் ஆட்கொள்ளப்பட வேண்டும். பரமதந்தை நம்மை பார்த்து இவரே என்பார், அந்த மகள் மகள் என்று சொல்லி நம்மை பார்த்து பெருமைப்பட வேண்டும். அந்த பரிசுத்தாடைய வல்லமைக்கு ஜெபிக்கப்படும். வானம் திறந்து மென்புற போல இறங்கி வருகின்றார் என்று பாடலை பாடு. தயசுத அந்த வார்த்தை மாற்றி பாடுங்க, பிரசன்டென்ஸ்ல பாடுவோம். தேவ வல்லமை தருகின்றார். யோதா நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கிறது. இந்த இடத்துல அந்த பரிசுத்தாவுடைய வல்லமை நம்மை ஆட்கொள்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து பெற்ற அனுபவத்தை நாம் இவர்களுடன் பெற வேண்டும் என்பதற்காக நம்ம பாடி செபிக்க போறோம். அந்த வார்த்தைகளை கொஞ்சம் மாற்றி பாடுங்க. தயவுசெய்து வானம் திறந்து மேன்புற போல இறங்கி வருகிறார். இங்க இந்த இடத்துல வருகிறார். தேவா வல்லமை தருகிறார். அவர் வல்லமை, அவருடைய ஆற்றல் இந்த இடத்துல தருகிறார். யோதா நதிக்கிற அனுபவங்கள் நாம் எல்லாரும் பெற வேண்டும். அப்படியே இந்த இடத்துல நடக்கிறது என்று பாடி நாம் ஜெபிப்போம். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வருகின்றார். தேவ வல்லமை தருகின்றார். தேவ வல்லமை தருகின்றார்.
மனிதனை அவருடைய சாயலாக படைத்தார். மனிதன் அவரை சாயலாக படைக்கும் பொழுது அப்ப சாவு இல்ல, பாவம் இல்ல, வியாதி இல்ல, மூப்பு இல்ல. ஆனா பிசாசுடைய பொறாமையால நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம், எல்லாத்தையும் இழந்துட்டோம். பரம தந்தை, உனக்கும் உன் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவே, அவள் வித்து உன் தலையை காயப்படுத்துவை என்று சொல்லி அப்பொழுதே நமக்கு மீட்பை அறிவுறுத்தினார். மீட்பை அறிவுறுத்தினார். அப்பிரியமானவர்களே, யோவான் அச்சதி 3 அதிகாரத்தில் பாலை நிலத்தில் முகசியல் பாம்பு உயர்த்தப்பட்ட பொழுது மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும். அப்பொழுது அவருடைய நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகம் மேல் அன்பு கூர்ந்தார். நம் எல்லாரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்று இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நிலை வாழ்வு, இயேசுவோடு இயேசுவாக இருக்கின்ற வாழ்வு, இயேசுவோடு நிரந்தரமாக இருக்கிற வாழ்வு. ரமேசி பிரியமானங்கள், இந்த உலகத்தில் நாம் எத்தனை வருஷம் வாழப்போறோம் என்பது முக்கியம் இல்லை. அப்ரகாம் 175 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஈசாக்கு 180 ஆண்டுகள் வாழ்ந்தார். மோசே 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். யோசுவா 110 ஆண்டுகள் வாழ்ந்தார். நீங்களா எத்தனை வருஷம் வாழப்போறீங்க சொல்லுங்க பாருங்க. எத்தனை வருஷம் வாழணும்னு விரும்புறீங்க? ஈசாக்கை போன்ற 180 வருஷம் வாழலாமா? அப்ரகாம் போன்ற 175 வருஷம். நீங்க எத்தனை வருஷம்னாலும் வாங்க. இவன் 200 வருஷம் கூட வாழுங்க, 300 வருஷம் கூட வாழுங்க. நம்முடைய புனித அந்தோனியர் 36 வருஷம் தான் வாழ்ந்தார். பிரான்சிஸ் அசிஸ்டி 45 வருடங்கள் வாழ்ந்தார்.
லூத மத கபில காட்சியை பார்த்து அந்த பெர்னதேத் 35 வருஷங்கள் தான் வாழ்ந்தான். மரிய குரத்தி 11 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. டொமினிக் சாவிய 14 வருஷம் வாழ்ந்தாங்க. ஃபாத்திமால காட்சியை பார்த்த இந்த சிறுப சிறுமிகள் ஜெசிந்தா 9 வருஷம் வாழ்ந்தாங்க. பிரான்சிஸ்கோ 11 வருஷம் வாழ்ந்தாங்க. இவர்கள் எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க? இந்த இயேசுவோடு இயேசுவாக அதில் நம்ம எத்தனை வருஷம் வாழ வேண்டும் என்பது முக்கியம் அல்ல, வாழ்ந்த பிறப்பாடு எங்கு செல்ல வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஹாஸ்பிட்டல் சீரியஸா இருக்கும் போது அட்மிட் பண்றீங்க, ஐசியூல இருக்கிற காசு பணம் செலவு பண்றீங்க, டாக்டர் காலில் கூட ஐயா எங்க புருஷனை காப்பாத்துங்க, எனக்கு தாலி பிச்சை கொடுங்க, அப்படிலாம் கேட்கிறோம். சுகமாயிட்டு வீட்டு வந்துட்டார், ஃபைன், ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா அவர் மீண்டும் ஒரு நாள் இறக்க போகிறார். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் இறக்க வேண்டும். அந்த இறந்த பிற்பாடு இங்கு நாம் செல்ல வேண்டும், அதுதான் முக்கியம். நம்ம எல்லாரும் இந்த இயேசுவோடு இயேசுவாக அந்த நிலை வாழ்வை பெற வேண்டும். அப்படி மறந்த நேரத்தில் ஒரு என்னுடைய சாட்சி எதை சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். தஞ்சாவூரில் 5 காயங்கள் வரங்கள் பெற்ற சிஸ்டர் ரோசி முதல் தடவை அங்கே போய் திருப்பலி நிறைவேற்றின. இந்த திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது அந்த நடுப்பூசல ஆண்டவர் என்னை மறைத்து இயேசு அந்த இடத்துல நின்று கொண்ட திருப்பலி நிறைவேற்றியதை அவங்களுக்கு காட்சியில் பார்த்தாங்க. அதில் பெரியமானில் திருப்பலி நிறைவேற்றுவது இயேசு ஆண்டவர் தாமே நிறைவேற்றுகிறார். ஒவ்வொரு திருப்பலியிலும் இரண்டாவது தடவை அந்த கான்வென்ட்க்கு திருப்பலி நிறைவேற்றும் பொழுது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த இடத்துல எண்ணெய் மறைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த திருப்பலியை முழுமையாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நிறைவேற்றியதை அந்த அருள்சகோதரி காட்சியில் பார்த்தார். மூன்றாவது முறை 2015 ஆண்டு மார்ச் மாதம் 31 புனித வாரம், புனித வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அங்கே 5 குருக்களோடு இந்த திருப்பலி நிறைவேற்றினோம். அது புனித வாரம் என்பதால் அந்த திருப்பலி நிறைவேற்றி கொண்டு இருக்கும் போதே அருள்சகோதரனுடைய தலையில் முள்முடி காலில் ரத்தம் கசிந்தது. நற்கருணை கொடுக்கும் பொழுது அந்த நற்கருணை தசையாக மாறியது, அதை நான் கண்ணால பார்த்தேன். இந்த சாதாரண அப்பம் எதவா மாறியது? தசையாக மாறியது. திருப்பலி மனித பிற்பாடு திருவாரூர் பங்கு தந்தை நான் அவருடைய நண்பர்கள் 4 பேரும் கார்ல திருவாரூர் தஞ்சாவூர் திருவாரூர் போயிட்டு இருந்தேன், போயிட்டு இருந்தோம். இந்த கார்ல நான் லெப்ட் சைட்ல இதே பைபிள் இப்படி கையில் வச்சுட்டு உட்காந்து கார் ஆக்சிடென்ட், கார் போயிட்டு பனைமரத்தில் மோதி அந்த மோதின வேகத்தில் முன்னாடிக்கு கண்ணாடி எல்லாம் தூள் தூளாகி இதோ இந்த இடது பக்கத்தில் அப்படி பொத்து ரத்தம் குபுன்னு வருது. இந்த கை மல்டிபிள் பிராக்சர், சுக்குநூறா போயிடுச்சு. லெப்ட் சைடில் இருந்த 2 பேரும் செத்து போயிட்டாங்க. அதில் நானும் வருந்தேன். நான் பிரியமானவர்களே, 2 பேர் இறந்ததில் நான் ஒருத்தன். நடமாட நற்கருணையாக, முதல் நற்கருணையாக நடமாட நிற்கிற விண்ணக தாய் என்னுடைய இறந்த மன உடலை அவங்களை மடியில் கிடத்தி, என்னுடைய அவங்க மடியில் கிடத்தி இயேசுவின் தீவிர விழாவிலிருந்து வந்த தண்ணீர் ரத்தத்தை எடுத்து தடவி எனக்கு உயிர்ப்பிச்சு வாய் கொடுத்தாங்க. விண்ணக மன்னக தாய் முதல் நற்கருணையா நன்றமான நற்கருணையாக வாழ்ந்த அந்த தாய் இந்த அற்புதம் செய்த அங்க கரங்களை தட்டி அந்த தாய்க்கு நன்றி செலுத்துவா. இதுக்கு சத்தமா தட்டுல பிரியமானவளே, இன்று உங்கள் மத்தியில நான் உயிரோடு இருக்கிறேன். அந்த தாய் போட்ட பிச்சை ஏசான வந்து பெற்று தந்த அந்த அற்புதம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1963 ஆண்டு நான் சிறுவனாக இருந்தேன். 9 வயசு சிறுவன்,
அஞ்சாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். எங்களை நற்கருணை திருவிழா நற்கருணை பவனி நடந்தது, பூ திருவிழான்னு சொல்லுவாங்க. அவர் குட்டி பையன் விழுந்தால் பண்ணிட்டு ஜோம் பண்ணிருந்தா அப்பெல்லாம் நற்கருணையில் ஏசுக்கான்னு தெரியாது. ஏன்னா அப்ப நான் புதுரை ஒன்று வாங்கல, கேட்டகிசம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அந்த நற்கடு பவனி முன்னாடி நற்கடு ஆறாவது நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன ஒரு அற்புதம் நடந்தது என்றால், இந்த வெள்ள ஏப்பத்தை மறைத்து ஆண்டவர் எனக்கு காட்சி தந்தார். நான் இயேசுவை பார்த்தேன். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இயேசுவை பார்த்தேன். நான் இயேசுவை பார்த்தேன். ஐ சா ஜீசஸ். அந்த இயேசுதான் இப்போ நமது மக்கள் நற்கடு வடிவில் இருக்கிறார். எந்த ஒரு வாடிமனங்கள்ல திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அன்னமரியால் அந்த காட்சி தந்த அங்க ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு நன்மை கொடுத்தான். அந்த நற்கருணை என்னன்னா, ஆண்டவுடைய ரத்தம், ஆண்டவுடைய ரத்தம் அந்த நன்மையில் இருந்தது. அங்க பார்த்திருக்கோம், மக்கள் எல்லாரும் பார்த்து நம்பிக்கை கொண்டாங்க, போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன். அதனால இயேசு ஆண்டவர் நற்கருணையில பிரசன்னமாய் இருக்குது 100% உண்மை என்பதை மறந்துடாதீங்க. எந்த சந்தேகம் வேண்டாம். இந்த கடந்த ஒரு வருஷத்துல நீங்க பல புதுமைகள் அற்புதங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இயேசுதான் இது நமது மத்தியில் இருக்கிறார். அதனால நடமாடும் நற்கருணையாக நாம் எல்லாரும் மாற வேண்டும் என்ற அருமையான டாபிக் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரியமான, இது வந்து இயேசு ஆண்டவர் ஆராதனைக்குரிய பொருள் மட்டுமல்ல, இவராகவே நாம மாற வேண்டும், இயேசுவாகவே நாம மாற வேண்டும். அந்த இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நாம வாழணும். பிரியமானவர்கள், நம்முடைய இடத்துல பிள்ளைகள் இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. இயேசு எப்படி வாழ்ந்தார்? தந்தையோடு ஒன்றித்திருந்தார். இயேசு தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றினார். இயேசு, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் கற்பித்தார். இயேசு எப்படி அன்பு செய்தார்? இந்த சிலுவையிலே தன்னுடைய உயிரை தந்து நமக்கு மீட்டு வாங்கினார். அதே மாதிரி நீங்கள் ஒருவருவரும் என்ன செய்யணும்? உங்கள் அன்பை தியாகமாக வெளிப்படுத்த வேண்டும். இயேசு மன்னித்தார். செல்வியில தொங்கிட்டு பிதாவே இவர்கள் செய்வது என்ன தெரியாமல் செய்யல, மன்னியும் என்று மன்னிக்க சொன்னார் ஆண்டவர். பிரியமானங்களும் மரிய குரட்டி ஒரு சாகடித்து 14 கத்தியால குத்தின. சாகத்துக்கு முன்னாடி இந்த கத்தியால குத்தின அலசாண்டவர் நான் மன்னிச்சிட்டேன் என்று சொல்லி உயிர் திறந்தார். 2 ஜான்பால் அவரை சுட்டவனை நேரடியாக பிரிசில போய் சந்திச்சு அவனை மன்னிச்சார். ராணி மரியா மத்திய பிரதேசத்தில் அந்த ஏரியாவில் நானும் பணி செய்திருக்கிறேன். 54 சமந்தா சிங் என்பவன் குத்தி சாகடிச்சா அதில் 40 காயங்கள், ரொம்ப ஆழமான காயங்கள். அந்த சமந்த் சிங்கை மன்னிச்சு அவங்க குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொண்டார். அதில் இயேசு மன்னித்தது போல நாம மனிதர் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், பட் முடியாதது ஒண்ணும் இல்லை. என் மீது நம்பிக்கை கொள்வர் நான் செய்வதை விட இன்னும் மேலாக செய்யப்படும். இயேசுவே சொல்லியிருக்கிறார், நம்மால முடியும். பாடுகிறார் திருப்பிய திருமதி 4:13 வார்த்தை, எனக்கு உறுதியூட்டின் இனவன் துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. அதால நம்மால முடியும். அது இயேசு பிரியமானவளே என்று பெரிய விழாம நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதில் இந்த விழா இன்றோடு முடிவு பெறப்போதில்லை. இனிமேல் தான் நாம் உள்வாங்க செய்திகளை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்ம எல்லாரும் என்னவ மாற வேண்டும்? நடமாடும் நற்கருணையாக மாற வேண்டும். நற்கருணை ஆண்டவர் இந்த பலிபீடத்தில் இருக்கிறார், ஃபைன். அவருடைய கரங்களாக, அவருடைய கால்களாக, அவருடைய கண்களாக நம்ம உரு பெற வேண்டும். இயேசுவோடு இயேசுவாக வாழும். நிறைய புனிதர்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். நம்முடைய மத தெரேசா, புல்டன் ஷீன், தந்த பியோ, ஜான் மரி வியானி, நம்முடைய அந்தோனியா, ஜான் நியூமன்,
பிரான்சிஸ் அசிசியா, ஒன்று பெர்னதெட், இப்படி இரண்டாம் சார்ஸ், இரண்டாம் பால், இவர்கள் எல்லாருமே நற்கருணைக்கும் அன்னை மரியாளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். இந்த நற்கருணைக்கும் அன்னை மரியாளுக்கும் முக்கியத்துவங்களை நிறைவேற உடல் இன்னும் அழியாமல் இருக்கிறது. 250 பேருக்கு மேல உடல்கள் இன்னும் அழியாமல் இருக்கிறது. இல்ல நற்கருணை நாதருடைய பாடுகளை தியானிச்சிருந்த 5 காயங்கள் வரங்கள் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். எத்தனை பேர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். அதில் இயேசு பிரியமானவர்களே, நாமும் இந்த நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் என்னவென்றால், நாமும் நடமாடும் நற்கருணையாக மாற வேண்டும். எண்ணிலிருந்து இது இந்த நேரத்திலிருந்து அதற்குண்டான ஆசீர்வாதத்தை இதை நம்ம ஆண்டவரிடம் ஜெபிப்போம். கடந்த காலத்தில் நாம் செய்த எல்லா பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். கடந்த காலத்தில் நாம் செய்த எல்லா பாவங்களுக்காக தயாரிப்பின் நற்குணை ஏற்றுக்கொண்டதற்காக, சாவான பாவத்தோடு ஏற்றுக்கொண்டதற்காக, நற்குணை ஏற்றுக்கொண்டதற்காக, பாவசுகதரை செய்யாமல் நன்மை வாங்கியதற்காக, இதெல்லாம் தேவ துரோகம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு உம் ரத்தத்தால் என்னை கழுவும் என்ற பாடலை பாடி செபிக்க போறோம். பிரியமானவர்களே, நீங்கள் செய்த பாவங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆண்டவர் மன்னிப்பு கேட்போம். உங்க ரெண்டு கரங்கள் எடுத்து உங்கள் இதயத்தில் வைத்து இந்த நற்குணை பார்த்து இயேசப்பா மன்னிச்சிருங்க என்று உம் ரத்தத்தால் என்னை கழுவும் என்ற பாடலை பாட பாட நீங்க பாடிச்சு. தொங்கி மறைத்த இயேசுவே உம் ரத்தத்தால்
கொண்டிருக்கின்றனாம், அவரோடு அன்புறவிலே இணைந்து கொண்டிருக்கின்றனாம். இதயத்தை அவரிடம் எடுத்து வைத்து நம்மையும் உலகையும் காக்க வேண்டும், அமைதியிலே நம்மை நிலைக்க வைக்க வேண்டும், உறவு வாழ்க்கையை நமக்குள்ள இந்நாளும் புதுப்பிக்க வேண்டும் என்ற அந்த வேண்டுதலை வைத்துக் கொண்டிருக்கின்றனாம். உறவு சிக்கல்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக, மனதின் பாரங்களை காயங்களை மாற்றுவதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றனாம். நற்கருணையினாதரே, இப்பொழுது பவனியாக எடுத்து வருகின்றோம். இந்த பவனியிலே நம்முடைய மறை வட்டத்தில் உள்ள பங்கில் இருக்கின்ற ஒற்றுமையுடன் உம்மில் செயல்பட செய்தருளும். வாழ்வது நாங்கள் அல்ல, எங்கள் இயேசுவே வாழ்கின்றார் என்ற அந்த உண்மையான ஒரு செய்தியை இந்த உலகத்திற்கு அறிக்கையிட எமக்கு அருள்வீராக. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், என் முகம் இனியது, என் சுமை எளிது. இயேசுவின் வார்த்தைகள் மிகவும் பிரபலமானது. இயேசுவிடம் வரும்பொழுது சுமையோ ஈராது என்று இயேசு சொல்லவில்லை, மாறாக அது எளிதாயிருக்கும் என்கிறார். ஒரு சுமை எப்பொழுது எளிதாக மாறும்? அதனை சுமப்பதற்கு வேறொருவர் உதவி செய்யும் பொழுது நம்மோடு சேர்ந்து இயேசுவும் சுமக்க தயாராக இருப்பதால் அது நமக்கு எளிதாக அமையும். மேலும் ஒரு சுமையை எதற்காக சுமக்கிறோம் என அறியும் பொழுது, அதனை சரியான காரணங்களுக்காக சுமக்கும் பொழுது அந்த சுமை எளிதாக இருக்கிறது. இயேசுவுக்காக, இயேசுவோடு நாம் சுமக்கும் சுமை உரிய மதிப்பீடுகளுக்காகவும் இறை ஆட்சிக்காகவும் நற்செய்தி விடுவலுக்காக தான் அது அமையும். இந்த சிந்தனை, இந்த நோக்கம் நமக்கு தெளிவாக அமையும் பொழுது அதன் சுமையும் நமக்கு எளிதாக மாறுகிறது. நாம் அடைய வேண்டிய இலக்கு, நோக்கம், நமது சுமைகளை தைரியமாக உற்சாகத்தோடு நமக்கு வலிமை தருகிறது. நம்மாபெரும் சிந்தனைகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு எனக்காக விண்ணக மட்டியில் வீற்றிருக்கும் எங்கள் இறைவா, எங்கள் நன்றி மறந்து போனதை நினைத்து நாங்கள் வருந்துகிறோம். உமக்கு எதிராக இதுவரை செய்யப்பட்டுள்ள எல்லா பாவ துரோகங்களுக்காகவும் நிந்தை பரிகாரமாக எங்கள் விசுவாச நம்பிக்கை அன்பு அனைத்தையும் உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உம் திருவுடலாலும் இரத்தத்தாலும் எங்களை ஒன்றித்து வரும் உம்மை பின்பற்றி தூய்மையின் மக்களாக வாழ்ந்திட எமக்கு வரமருள்வீராக. அதனால் சாவை கடந்து அழியா வாழ்வை உம்மில் பெற்று என்றென்றும் உம்மை போற்றுவோம்.
என் இதயத்தில் எழுந்தருளிவாரும் ஆண்டவரே, என் இதயம் என்னை முழுவதையும் உம்மிடம் உடிமையாக்கிக் கொள்ளும், உமை விட்டு நான் ஒருபொழுதும் பிரியவிடாதேயும். நமது ஜபங்கள் எளிமையதாகவும் முழுபாடு ஈடுபட்டு கொண்டதாகவும் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம், மனம் திறந்து அவரோடு பேசுவோம், அனைத்து இன்பத் துன்பங்களையும் அவரிடமே நாம் ஒப்படைப்போம், இறுதி முடிவையும் ஆண்டவரிடமே விட்டுவிடுவோம். எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள் என்ற வார்த்தைகளை நமதாக்கிக் கொள்வோம். என்னிடம் அன்றாடும் உனக்கு நான் செவி சாய்ப்பேன், கடவுளை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். இந்த சிந்தனையோடு பவனியிலே உனக்கு நான் ஆறுதலாக இருப்பேன். துன்பம், கவலை, வேதனை ஆண்டவரே எங்களை வதைத்துக் கொண்டிருக்கின்றது. நீர் எங்களை குணப்படுத்தாவிட்டால் யார்தான் குணப்படுத்த முடியும்? நற்கருணை குணமளிக்கும் ஊற்று, என் துன்ப நிலையை பார்த்து என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே என்று சங்கீத ஆசிரியர் பாடுவது போல, மரியாள் அழுத பொழுது ஆண்டவரே நீரும் அழுதீரே. யோவான் அச்செய்தி 11:35 ஆண்டவரே பலவிதமான அழுகையோடு வந்திருக்கின்றோம், எங்கள் அழுகையை பார்த்து எங்களுக்கு வாழ்வை தாரும், எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தாரும், அருள் வரங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு நிறைவாக தாரும். இன்னலுற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி இதோ நான் மன்றாடிக் கொண்டிருக்கின்றேன், என்னுடைய அழுகுரலை பார்க்கின்ற கடவுள், நம்முடைய வேதனைகளையெல்லாம் பார்த்து மகனே உனக்கு நான்
வாழ்வை தருகின்றேன், அந்த வாழ்வை நான் நிறைவாக தருகின்றேன். ஆகவே நீ அச்சப்படாதே, பயப்படாதே, திகிலுறாதே என்று நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆறுதலின் செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அவரை நோக்கி மன்றாடுவோம். அவர் நம்முடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றார். பேய் பிடித்த மனிதரை குணப்படுத்திய இறைவா, இரத்த போக்குடைய பெண்ணுக்கு நலம் கொடுத்தவரே, தீ ஆவி பிடித்திருந்த சிறுவனை கொடுமைப்படுத்திய ஆவியை விரட்டி அடித்தவரே, எங்கள் வாழ்விலே இதோ வந்திருக்கக்கூடிய வர முடியாத ஆவடி மறைவட்டத்தில் இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே ஆண்டவரே கலக்கங்கள், வேதனைகள், போராட்டங்கள், தீராத வியாதிகள், இதயத்திலே பிரச்சனை, நுரையீரலே பிரச்சனை, நடக்க முடியவில்லை, ஏறெடுத்து பார்க்க முடியவில்லை, மக்கள் எங்களை ஏராளமாக சிரிக்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்வது? ஆண்டவரே எங்கள் நோய்களை குணப்படுத்தியருளும். வாழ்விழந்து தவிக்கின்றேன், நோயினால் துன்பப்படுகின்றேன், வாழ்வை தாரும். எங்கள் வாழ்வை குணப்படுத்தி மேலான வாழ்வை உன்னதமான வாழ்வுக்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து செல்லும். இதோ நற்கருணை ஆண்டவரின் பவனியிலே வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் நற்கருணை நாதர் ஆசீர்வதிக்கின்றார், நமக்கு குணமளித்துக் கொண்டிருக்கின்றார். 1867 ஆனி என்ற பெண்மணிக்கு 40 மணி நேரம் நற்கருணை ஆராதனையில் நான் கலந்து கொண்டால் ஆண்டவர் எனக்கு விடுதலை அளிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக எழும்பி நடக்க முடியாமல் இருந்த பெண் நற்கருணை நாதரை வந்து பார்த்தாள். ஆண்டவர் குணமளித்தார். இதோ நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்ற கடவுள் நற்கருணை நாதர் நம்மை குணப்படுத்துகின்றார், நமக்கு மேலான வாழ்வை தருகின்றார். அந்த நற்கருணை நாதனுடைய பவனியில் தொடர்ந்து பங்கெடுப்போம். நம் பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர், சோதனைகள் எல்லாம் இதோ மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்களுக்கு குணமளியும்.
ஒன்றே அப்பம் ஒன்றுதான் பலராக இருந்தாலும் இந்த நற்கருணை நம்மை ஒன்றாக இணைக்கின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும், நாம் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒரே குடும்பமாக நம்பும். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நாம் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒரே குடும்பமாக வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். யோவான் நற்செய்தி 17வது பிரிவு 21வது இறை வார்த்தை, எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக, தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக, இதனால் நீயே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். திரு இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இயேசுடைய இறை வார்த்தையின்படியாக நாம் அனைவரும் ஒரே மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரே குடும்பமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரே கத்தோலிக்க திருச்சபையிலே நாம் அனைவரும் சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பு நமக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான அழைப்பு. இந்த அழைப்பை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகின்றோமா? ஒற்றுமையின் சாட்சிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மிடையே பிளவுகள் பிரிவுகள் இவை அனைத்தும் இருக்கின்றன, ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்த நாம் இயேசுவின் சாட்சிகளாக, இயேசு நம்முள் இருக்கின்றார், ஆகவே அவரை என்னுடைய வார்த்தையின்படியாக என்னுடைய வாழ்க்கையின்படியாக நாம் வெளிப்படுத்துகின்ற சாட்சிகளாக நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் சிறிது சிந்தித்து பார்ப்போம். இதோ இந்த நற்கரணை மாநாட்டிலே நாம் கலந்து கொள்கின்றோம். நற்கரணையின் அடையாளங்களாக வாழ இதோ இன்று நமக்கு ஆராதனை நடத்திய தந்தை அவர்கள் அழைத்தார்கள். நாம் அனைவரும் ஒற்றுமையின் அடையாளமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஒற்றுமையின் அடையாளங்களாக நாம் இருக்கின்றோமா? நம்முடைய குடும்பத்திலே ஒற்றுமையின் அடையாளங்களாக இருக்கின்றோமா? நம்முடைய சமுதாயத்திலே நாம் ஒற்றுமையின் அடையாளங்களாக இருக்கின்றோமா? நம்முடைய இறை சமூகத்திலே ஒற்றுமையின் அடையாளங்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிறிது சிந்தித்து பார்ப்போம். இயேசுடைய இந்த பிரசன்னம், இந்த நற்கரணை பிரசன்னம் நம்மை எல்லாம் ஒன்றுபடுத்துகின்றது. ஏதோ மறைவட்ட மாநாட்டிலே கலந்து கொள்கின்ற நாம் ஒவ்வொருவருமே ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவனுக்கு ஏற்ற சாட்சியாக நாங்கள் வாழ்வோம் என்கின்ற அந்த சாட்சிய வாழ்வினை பகிர்ந்து கொள்ள ஏதோ இந்த இடத்திலே நாம் கூடியிருக்கிறோம். ஆகவே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமாக இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கின்றோம், மக்கள் நன்றி கூறுகின்றோம். அன்பான தெய்வமே, இதோ நாங்கள் எங்களுடைய வேற்றுமைகளை களைந்த ஒற்றுமையின் அடையாளங்களாக வாழ நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர். அன்பான தெய்வமே, நீர்தாமே சொல்லியிருக்கின்றீர், நாங்கள் ஒன்றாய் இருப்பது போல இதோ இந்த மக்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று சொல்லி சொன்ன தெய்வமே, இதோ நாங்கள் ஒற்றுமையின் அடையாளங்களாகவும் உம்மை பிரதிபலிக்கின்ற உள்ளங்களாகவும் வாழ எங்களை ஆசீர்வதியும். பிளவுபடுத்துகின்ற இந்த உலகத்திலே நாங்கள் ஒற்றுமையை விதைக்கின்றவர்களாக, இந்த ஒற்றுமையின் அடையாளங்களாக வாழ தேவையான அருள்வரங்களை ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நிறைவாக தாரும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை நாங்கள் பிரதிபலிக்கவும், எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நேரத்திலும் உம்முடைய இறை வார்த்தை அறிவிக்கின்றவர்களாக நாங்கள் வாழ வரம் தாரும். எங்களை ஆசீர்வதியும். இதோ இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருமே நாங்கள் ஒரே குடும்பமாக இந்த திருப்பணியிலே கலந்து கொள்கின்றோம், இந்த நற்கரணை வழிபாட்டிலே கலந்து கொள்கின்றோம். ஆகவே நாங்கள் ஒற்றுமையோடு எல்லா விதத்திலும் ஒன்று சேர்ந்து வாழ எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் அன்றாடுகின்றோம். ஆமென்.
துணையாக மாற வேண்டும் என்பதற்காக மாண்பு கீதத்தை பாடி நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வாதம் பெறுவோம். Amma, 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 Am
கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம். நன்றி. உங்களோட அற்புத இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.